அடுத்து இந்த கார்டு பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ பொதுவாக இந்த கார்டு பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நமக்கு இந்த லெசன்ல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் சப்டன் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் தி சென்டர். அதாவது புரியுதா? ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். இந்த சர்க்கிள்ல ரெண்டு கார்டு இருக்கு. என்னென்ன கார்டு? ஏபி, கார்டு ஏபி. இன்னொன்னு என்னது? கார்டு சிடி, கார்டு சிடி. ஸோ ரெண்டு கார்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கார்டுடைய லென்த் ஈக்குவலா இருந்தா, ரெண்டு கார்டும் ஈக்குவலா இருந்தா, இப்போ ஏபியோட லென்த் சப்போஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னா சிடியோட லென்த்தும் 5 சென்டிமீட்டர், ஏபியோட லென்த் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா சிடியோட லென்த்தும் 10 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கார்டு ஏபியும் கார்டு சிடியும் ஈக்குவலா இருந்தா இந்த ரெண்டு கார்டுமே சென்டர்ல ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணும். இப்போ இந்த ஓ தான் சர்க்கிளோட சென்டர், ஓகேவா? இந்த ஏபி சென்டர்ல கிரியேட் பண்ற ஆங்கிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிள் ஏஓபி. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டா அது ஆங்கிள் மென்ஷன் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆங்கிள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா, இந்த மூணு எழுத்துல நடுவில் எந்த லெட்டர் இருக்கோ, ஏஓபி இருக்கா, அதுல சென்டர்ல என்ன இருக்கு, ஓ இருக்கு. ஸோ அப்போ ஓல தான் ஆங்கிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஓல தான் ஆங்கிள் இருக்கு, கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் ஏஓபி அப்படின்னா கார்டு ஏபி சர்க்கிளோட சென்டர்ல கிரியேட் பண்ற ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஓடி. என்னது? ஆங்கிள் சிஓடி. இது ரெண்டும் சமமா இருக்கும். எப்போ? கார்டு ஏபியும் கார்டு சிடியும் லென்த் ஈக்குவலா இருந்தா ஆங்கிள் ஏஓபியும் ஆங்கிள் சிஓடியும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆங்கிள் ஏஓபிங்கிறது என்னது? ஏபிங்கிற கார்டு வந்துட்டு சென்டர்ல கிரியேட் பண்ற ஆங்கிள், சிஓடினால் கார்டு சிடி சென்டர்ல கிரியேட் பண்ற ஆங்கிள். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் சப்டன் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் தி சென்டர், ஓகேவா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா கன்வர்ஸ் ஆஃப் தி ரிசல்ட். ஸோ இந்த கன்வர்ஸ் ஆஃப் தி ரிசல்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த சொல்லியிருக்கிற ரிசல்ட்டை அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றது. ஸோ ரிசல்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, கார்ட்ஸ் ஈக்குவலா இருந்தா ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அப்படியே ரிவர்ஸ்ல சொன்னா ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா கார்ட்ஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு இந்த கன்வர்ஸ் ஆஃப் தி ரிசல்ட்ல சொல்றாங்க. பாருங்க, இஃப் தி ஆங்கிள்ஸ் சப்டெண்டட் பை டூ கார்ட்ஸ் அட் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா தென் தி கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல், கார்ட்ஸ் ஈக்குவலா இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அப்போ ரிசல்ட் என்ன, ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் சப்டெண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் அட் தி சென்டர், சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆர் ரிசல்ட் எதுனாலும் சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி பின்னாடி நிறையா சம்ஸ் போட போகிறோம். அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், சரியா? அடுத்து நம்ம சர்க்கிள் அண்ட் கார்டை பேஸ் பண்ணி தியரம் ஒன்று பார்க்க போகிறோம், சரியா? ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது தியரம். So, இந்த தியரம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் டு எ கார்ட் பைசெக்ஸ் தி கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா? ஒன்றும் இல்லை. என்னன்னா, ஒரு சர்க்கிளோட சென்டர்ல இருந்து அவரோட கார்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சா அந்த லைன் அந்த கார்டை பைசெக்ட் பண்ணும், அதாவது டூ ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பைசெக்ஸ் அப்படின்னா டூ ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரியா? ஸோ என்ன சொல்றாங்க, சர்க்கிளோட சென்டர்ல இருந்து கார்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சா பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரிக்கு லைன் வரையணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? ஸோ ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சா அந்த லைன் கார்டை பைசெக்ஸ் பண்ணும், இருசம பாகமா பிரிக்கும், டூ ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இந்த தியரத்தை நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணும், ஓகேவா? ஸோ இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு, ஒன் பை ஒன்னாக தான் போகணும், சரியா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தியரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும், ஓகேவா? ஸோ தியரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த தியரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ தியரம் என்ன அப்படின்னு எழுதிட்டு
அடுத்து தியரத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதாவது டயக்ராம் வரையறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ கிவன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிவன் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தியரம் இருக்கு இல்லையா, தியரம்ல பாதி பார்ட் வந்துட்டு கிவன், மீதி பாதி பார்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு எ கார்டு. ஸோ இந்த கார்டு வரைக்கும் கிவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த கார்டுக்கு மேல பைசெக்ஸ் த கார்டு அப்படின்னா அதைதான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நார்மல் தான், அதுக்கப்புறம் இந்த கார்டை வந்துட்டு பைசெக்ட் பண்ணும், டூ ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம கிவன்க்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கிவன்க்கு என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, இந்த சர்க்கிள் வித் சென்டர் ஓ அண்ட் ஏபி இஸ் த கார்டு ஆஃப் தி சர்க்கிள் அதர் தன் தி டயாமீட்டர் அண்ட் ஓசி பெர்பெண்டிகுலர் ஏபி. ஸோ இந்த மாதிரி லைன் ஒரு சிம்பிள் போட்டா இது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒண்ணுமே இல்லை, இதை பெருசா இருக்குன்னு பார்த்து பயப்படாதீங்க. அந்த தியரத்துல என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கார்டு வரைக்கும் பைசெக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த இதுல என்ன இருக்கு, பெர்பெண்டிகுலர்னு ஒண்ணு இருக்கு, அடுத்து சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் இருக்கு, அடுத்து கார்டு இருக்கு. ஸோ மூணு விஷயம் இருக்கு, கரெக்டா? ஸோ அந்த மூணு விஷயம் இதுல இருக்கான்னு பாருங்க, இந்த சர்க்கிள் வித் சென்டர் ஓ இருக்கா, இருக்கு, அண்ட் ஏபி இஸ் த கார்டு இருக்கா, இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதர் தன் தி டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் தவிர விட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதாவது கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சர்க்கிள் போட்டாச்சு, கார்டு போட்டாச்சு, அடுத்து என்ன இருக்கு, பெர்பெண்டிகுலர். ஸோ இங்க பெர்பெண்டிகுலர் இருக்கா பாருங்க, இருக்கா, ஓசி பெர்பெண்டிகுலர் ஏபி. ஸோ அந்த மூணு விஷயத்தை தான் நம்ம கிவன்ல எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம், என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதணும், பைசெக்ஸ் த கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இப்போ பைசெக்ஸ் பண்ண என்ன ஆகும், நான் இந்த பெர்பெண்டிகுலர் லைனும் கார்டும் மீட் ஆகிற பாயிண்ட்க்கு சி அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைனு கார்டை பைசெக்ட் பண்ண என்ன ஆகும், ஏசி ஈக்குவல் டு பிசி. ஸோ ரெண்டா பிரிக்கும், இரு சம பாகங்களா, டூ ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கும். அப்போ திஸ் பார்ட் இஸ் ஈக்குவல் டு திஸ் பார்ட், அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படின்னு சொல்லாமா? ஸோ அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் ஏசி ஈக்குவல் டு பிசி, கரெக்டா? எஸ். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும் எழுதிட்டோம். ஓகேவா? அடுத்து இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எழுதணும், கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, இதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஓஏவையும் ஓபியையும் ஜாயின் பண்றோம். ஜாயின் ஓஏ அண்ட் ஓபி ஏன் ஜாயின் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஏங்கிறது ஒரு ரேடியஸ், ஒரு சர்க்கிளோட ரேடியஸ், ஓபி அப்படிங்கிறது அதுவும் சர்க்கிளோட ரேடியஸ். ஓகேவா? ஸோ அதனால அதை ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்மளோட வசதிக்காக நம்ம அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு, ஓஏசி ஒன்று அண்ட் ஓபிசி ஒன்று. ஓகேவா? ஓகே, நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு, ட்ரையாங்கிள்ஸ் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி போட்டு எஸ் போட்டா ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம பெருசாக எழுதாம ஷார்ட்டாக சிம்பிளா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓ ஏசி அண்ட் ஓ பிசி. ஓகேவா? ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? எஸ், கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஓசி அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன்னா இந்த ஆங்கிள் 90 degrees, கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த ஆங்கிளும் 90 degrees. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகேவா? ப்ரூஃப் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஓஏ ஈக்குவல் டு ஓபின்னு நான் சொல்றேன். இது கரெக்டா தப்பா? கரெக்டு. ஏன் அப்படின்னா, ஓஏ அப்படிங்கிறது ரேடியஸ், ஓபியும் ரேடியஸ். ஒரு வட்டத்தில் இருக்க, ஒரு சர்க்கிளில் இருக்க எல்லா ரேடியஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஓஏ ஈக்குவல் டு ஓபி. ஏன்னா அப்படின்னா ரேடியை, கரெக்டா? ஓகே. அடுத்து நான் ஓசி இஸ் காமன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓசி வரும், இந்த ட்ரையாங்கிளுக்கும் ஓசி வரும்.
ஓகேவா? ஸோ OC இஸ் காமன். ஓகேவா? அடுத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் OCA ஈக்குவல் டு ஆங்கிள் OCB அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏன் சொல்றேன், எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு ஆங்கிளுமே எங்க இருக்கு, சீல இருக்கு. சென்ட்ரல் என்ன இருக்கு, சி. ஸோ சீல தான் ஆங்கிள் இருக்கு, சரியா? ஸோ சென்ட்ரல் இந்த சீல இருக்க ஆங்கிள் என்னது, 90 டிகிரி. ரெண்டுக்குமே 90 டிகிரி, இந்த ட்ரையாங்கிளுக்கு 90 டிகிரி, இந்த ட்ரையாங்கிளுக்கு 90 டிகிரி. ஸோ அப்போ 90 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி, கரெக்டா? ஸோ ஏன்னா இது 90 டிகிரி, கரெக்டா? ஏன் அப்படின்னா, இந்த ஓசி அப்படிங்கிற லைன் வந்துட்டு பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அது 90 டிகிரி மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், சரியா? ஸோ ரெண்டுமே 90 டிகிரியா இருக்கனால நான் ஓஏசி ஈக்குவல் டு ஓசிபி அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, ஓசிஏ ஈக்குவல் டு ஓசிபின்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட முக்கவாசி முடிச்சிட்டோம், இந்த தியரத்தை முக்கவாசி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு. அது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. அது என்ன ப்ராப்பர்ட்டின்னா, ஆர் ஹெச் எஸ் கான்வியன்சி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்ன ஆர்ஹெச்எஸ் கான்கிரியன்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்கிரியன்சி அப்படின்னா சர்வசமம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க, சரியா? என்னது சர்வசமம் அப்படின்னா எல்லா பக்கமும் சமம். ஓகேவா? ஸோ ஆர் அப்படின்னா ரைட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ ஆர் அப்படின்னா ரைட் ஆங்கிள். ஹெச் அப்படின்னா ஹைபோடெனியஸ். ஹெச் அப்படின்னா ஹைபோடெனியஸ். ஓகேவா? எஸ் அப்படின்னா சைடு. ஓகேவா? ஓகே. ஸோ ஆர்னா ரைட் ஆங்கிள், ஹெச் அப்படின்னா ஹைபோடெனியஸ், எஸ் அப்படின்னா சைடு. ஓகேவா? கான்கிரியன்சி அப்படின்னா சர்வசமம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ரைட் ஆங்கிள், அதாவது ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரியாக இருந்துச்சு, ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்துச்சு, அண்ட் ஹைபோடெனியஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். ஓகேவா? இந்த ஆர்ஹெச்எஸ் கான்கிரியன்சி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் ரைட் ஆங்கிளா, ரெண்டு ட்ரையாங்கிளுமே ரைட் ஆங்கிள் இருந்து ஹைபோடெனியஸ் ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருந்தால், அது அந்த ட்ரையாங்கிளோட ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ இங்கே 90 டிகிரி இருக்குது, இதுலேயும் 90 டிகிரி இருக்குது. ஸோ இங்கே சொல்லியிருக்கோமா ஓசிஏ கொண்டு ஓசிபி. ஸோ இதுவும் சமம், இதுவும் சமம். அடுத்து ஹைபோடெனியஸ், ஹைபோடெனியஸுங்கிறது என்னது, ரேடியஸ். ஸோ இது ரெண்டும் சமம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி படி சைட்ஸ் ரெண்டும் சமமாக இருக்கணும். சைடு அப்படிங்கிறது என்னது, ஏசி ஈக்குவல் டு பிசி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நம்ம தியரமாக ப்ரூவ் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், டு ப்ரூவ் அப்படிங்கிறதுல ஏசி ஈக்குவல் டு பிசின்னு ப்ரூவ் பண்ணணும்னு போட்டோம், அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் கான்கிரியன்சி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி படி ஏசி ஈக்குவல் டு பிசின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம தியரத்தை ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியரத்தோட மறுதலை, அதாவது ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது பேர் கன்வர்ஸ் ஆஃப் தியரம், சரியா? ஸோ இந்த தியரத்தோட கன்வர்ஸ் தியரம் நம்ம பார்க்க போறோம், சரியா? அது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த தியரத்தையே அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த தியரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்கிளோட சென்டர்லேருந்து கார்டுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சா அது கார்டை ரெண்டாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், ரெண்டு சம பாகங்களாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகேவா? இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லைன் ஜாயினிங் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் தி கார்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி வந்துட்டு பெர்பெண்டிகுலர் லைன் வந்துட்டு கார்டை ரெண்டாக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இப்போது கார்டோட மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த பெர்பெண்டிகுலர் இருக்கு இல்லையா, அந்த பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறத கடைசியில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ த லைன் ஜாயினிங் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அட் மிட் பாயிண்ட் ஆஃப் தி கார்ட், மிட் பாயிண்ட் அப்படின்னாலே அதோடைய நடுப்புள்ளி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நடுப்புள்ளி அப்படின்னா அந்த புள்ளிக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரியா? ஸோ த லைன் ஜாயினிங் தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் தி கார்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படியே ரிவர்ஸில் சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இதுதான் தியரம், சரியா? அடுத்து நம்ம இன்னொரு தியரம் ஒன்று பார்க்க போகிறோம், சரியா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆர் ஈக்வி டிஸ்டன்ட் ஃப்ரம் தி சென்டர். புரியுதா? ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரெண்டு கார்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்,
கார்டு ஏபி, கார்டு சிடி. ஓகேவா? ஸோ ரெண்டு கார்டு இருக்கு, ரெண்டு கார்டுக்கும் லென்த் ஈக்குவலா இருந்தா இந்த ரெண்டு கார்டும் சர்க்கிளோட சென்டர்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு கார்ட்ஸோட லென்த் சேமா இருந்தா சென்டர் பாயிண்ட்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணோம் இந்த தியரத்தை. சரியா? ஸோ இதுதான் நம்ம இப்ப அடுத்து ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கிவன் எழுதுவோம் இல்லையா? ஸோ கிவன் அப்படிங்கிறது என்னது, தியரத்துல பாதி வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஸோ தியரத்துல பாதி என்னது, ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆர் ஈக்குவி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர். ஸோ இதுல பாதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்கும் நம்ம பாதி எடுத்துக்கலாம். மீதியில இருந்து நம்ம ப்ரூஃப் பண்ணும், ஈக்குவி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர். ஸோ சென்டர்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணும். ஸோ அதை நம்ம டு ப்ரூவ்ல எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ கிவன்ல என்ன எழுத போறோம், ஈக்குவல் கார்ட்ஸ் மென்ஷன் பண்ணும், சர்க்கிள் மென்ஷன் பண்ணும். ஸோ கிவன்ல பாருங்க, சர்க்கிள் வித் சென்டர் ஓ. ஸோ சர்க்கிள் வித் சென்டர் ஓ மென்ஷன் பண்ணிக்காங்களா? ஓகே. ஸோ சர்க்கிள் வந்துருச்சு. அடுத்து ஈக்குவல் கார்ட்ஸ் பாருங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்துட்டு சர்க்கிள்னா ரேடியஸ் இருக்கும். ஓகே. அடுத்து பாருங்க, கார்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு கார்ட் சிடி. ஸோ ஈக்குவல் கார்ட்ஸ் அப்படிங்கறதுனால இதுவும் கிவன்ல கொடுத்தாச்சு. ஓகேவா? கார்ட் ஏபி, கார்ட் ஏபி ஈக்குவல் டு கார்ட் சிடி. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், ஓஎல் ஈக்குவல் டு ஓஎம். ஓஎல் அப்படின்னா கார்ட் ஏபியோட சென்ட்ரல் இருந்து இருக்க டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஓஎல் அப்படிங்கிறது ஏபி, ஏபின்ற கார்டு வந்துட்டு சென்ட்ரல் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றதான் ஓஎல். ஓகேவா? ஓஎம் அப்படிங்கிறது சிடின்ற கார்டு வந்துட்டு சென்ட்ரல் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறதான் ஓஎம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம், ஓஎல் ஈக்குவல் டு ஓஎம். ஓகேவா? ஓகே. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன வரும், கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஎல் செங்குத்து, சாரி, ஓஎல் பெர்பெண்டிகுலர் ஏபி. ஸோ இந்த ஓஎல் இருக்கு இல்லையா, இந்த ஓஎல் அப்படிங்கிறது ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இது வந்து 90 degrees அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ஒன்று, அது ஒன்று. அடுத்து ஓஎம் பெர்பெண்டிகுலர் சிடி. ஸோ இந்த ஓஎம் இருக்கு இல்லையா, இந்த ஓஎம் வந்துட்டு சிடிக்கு பெர்பெண்டிகுலர், அதாவது 90 degrees அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஓஏ அண்ட் ஓசி. ஓஏவையும் ஓசியும் ஜாயின் பண்ணும், பண்ணியாச்சு, ஏன்னா அது ரேடியஸ். ஓகேவா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஏபி அப்படின்னு எழுதுறேன். இது கரெக்டா? எஸ் கரெக்ட். எப்படி அப்படின்னா, நம்ம போன தியேட்டர் தியேட்டர் ஒன்னில் என்ன படித்தோம், பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் டு எ கார்ட் பைசெக்ஸ் த கார்ட் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதாவது சர்க்கிளோட சென்டர்ல இருந்து கார்டுக்கு ட்ராப் பண்ற பெர்பெண்டிகுலர், கார்டு பைசெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? ஸோ அப்படி அந்த தியரம் படி இது இது என்னது, ஓஎல் அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர், ஏபிக்கு சென்டர்ல இருந்து வரைகிற பெர்பெண்டிகுலர். அப்போ இது பெர்பெண்டிகுலரா இருந்தா ஏஎல் ஈக்குவல் டு பிஎல் வருமா, கரெக்டா? ஸோ அப்போ ஏஎல் அப்படிங்கிறது ஏபியில பாதி, கரெக்டா? ஸோ அந்த பாதி அப்படிங்கறத நான் ஹாஃப் ஏபி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் சிடி, அதே மாதிரி தான் ஓஎம் அப்படிங்கிறது சிடிக்கு சர்க்கிளோட சென்டர்ல இருந்து வரைகிற பெர்பெண்டிகுலர், அப்போ சிஎம் அப்படிங்கிறது சிடியில பாதி. சரியா? ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் வச்சாச்சு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு சிடி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஏபி ஈக்குவல் டு சிடி, ஏன்னா இது தியரத்திலே கொடுத்துருக்காங்க ஈக்குவல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு பக்கமும் நான் ஹாஃப் ஆல் டிவைட் பண்ண போறேன், டூ ஆல. சரியா? ஸோ இங்கேயும் டூ ஆல டிவைட் பண்ணிருக்கேன், இங்கேயும் டூ ஆல டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ அதான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இதுல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹாஃப் ஏபிக்கு பதில ஏஎல் போடலாமா? ஹாஃப் ஏபி இருக்கு, ஹாஃப் ஏபி இருக்கு. So half AB is equal to AL, correct? So AL equal to half CD என்னது? CM. So இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, AL equal to CM அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. So AL உம் CM உம் ஈக்குவல். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங், இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓ
MC அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கரெக்டா, ஏன்னா இது 90 டிகிரி. அதே மாதிரி OLA அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா, போன தியரத்தில் கிடைச்ச மாதிரியே நமக்கு ஒரு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. அண்ட் ரெண்டுலேயும் ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கு கரெக்டா. அண்ட் அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, OA equal to OC போலாமா? OA equal to OC. இது எப்படி நான் சொல்றேன், ஏன்னா OA அப்படிங்கிறது ரேடியஸ், OC அப்படிங்கறதும் ரேடியஸ் கரெக்டா. எஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ரெண்டு பக்கம் சமமா இருக்கு. ALCM அப்படிங்கிற பக்கங்கள் சைட்ஸ் சமமா இருக்கு. அடுத்து OCOA சமமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு இல்லையா. ஓகே, ரெண்டு பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா, அடுத்து ஆங்கிள் பாருங்க. OMC ஆங்கிள், OMC ஈக்குவல் டு ஆங்கிள் OLA. இதுல ஆங்கிள் எங்க இருக்கு, M இருக்கு, இதுல L இருக்கு. ஸோ M இருக்க ஆங்கிள் என்னது 90 டிகிரி, L இருக்க ஆங்கிள் என்னது 90 டிகிரி. ஸோ அப்போ அது ரெண்டும் ஈக்குவல் சின்ஸ் இது 90 டிகிரி இல்லையா. ஓகே, இப்போ நம்ம போன தியரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்தோம், என்னது RHS ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தோம் இல்லையா, RHS கான்கிரியன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த ப்ராப்பர்ட்டி படி என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸில் ரைட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும், ஹைபோடனியஸ் ஈக்குவலாக இருக்கணும், சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸில் பாருங்க, ட்ரையாங்கிள் OMC அண்ட் ட்ரையாங்கிள் OLA, ட்ரையாங்கிள் OMC கான்கிரியன்ஸ், ட்ரையாங்கிள் OLA. ஸோ இந்த மாதிரி மூணு லைன் போட்டால் அதை கான்கிரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தமிழில் சர்வசமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எல்லா லென்த்து எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கு, எல்லா சைட்ஸோட லென்த் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா. எதை பேஸ் பண்ணி சொல்றோம், அதை இந்த RHS கான்கிரியன்சி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி சொல்றோம் சரியா. ஸோ இந்த இப்போ இதில் பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் R அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டுலையுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருக்கு. ஸோ இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து ஹைபோடெனியஸ், இதில் ஹைபோடெனியஸ் அப்படிங்கிறது என்னது, ரேடியஸ். ஸோ ரெண்டுக்குமே ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து என்னது, சைடு. ஸோ சைடுங்கிறது என்னது, ALCM. ஸோ ALCM ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ எல்லாமே ஈக்குவலாக இருந்தா இந்த OL ஈக்குவல் டு OM. ஸோ இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா. ஸோ இந்த RHS கான்கிரியன்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படி OL ஈக்குவல் டு OM அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் சரியா. ஸோ அப்போ OL அப்படிங்கிறது கார்ட் ஏபி சென்ட்ரல் இருக்க டிஸ்டன்ஸ், சென்ட்ரலேருந்து இருக்க டிஸ்டன்ஸ். அண்ட் OM அப்படிங்கிறது கார்ட் சிடி சென்ட்ரலேருந்து இருக்க டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ தியரத்தை ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன நம்ம பார்ப்போம், மறுதலை, கன்வர்ஸ் ஆஃப் தியரம் பார்ப்போம் இல்லையா. ஸோ கன்வர்ஸ் ஆஃப் தியரம் அப்படின்னா என்ன, அந்த தியரத்தை ரிவர்ஸில் சொல்கிறது இல்லையா. ஸோ இது ரிவர்ஸில் சொன்னால் என்ன அர்த்தம் பாருங்கள், தியரம் ஆக்சுவலி என்னது, ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஆர் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். இதை அப்படியே ரிவர்ஸில் சொன்னால், ரெண்டு கார்ட்ஸ் ஈக்குவல் ஈக்வி டிஸ்டன்ஸில் இருந்தால், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்தால் அந்த கார்ட்ஸோட லென்த் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா. இதை கன்வர்ஸ் ஆஃப் தியரம் தியரமாக எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் விச் ஆர் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆர் ஈக்குவல். ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருந்தால் ஈக்வி டிஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ ஈக்வி டிஸ்டன்டா இருந்தா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றோம் சரியா. சோ இதுதான் தியரம் சரியா.